ராமசாமி நிகழ்ச்சியை நான் உங்கள்கிட்ட தொடங்குறேன். மத்திய பட்ஜெட் குறித்தான இந்த பார்வைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இது புதிய இந்தியாவை, ஒரு வலுவான இந்தியாவை கட்டமைப்பதற்கான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்றது தான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கருத்து. அதே சமயத்தில் எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதை கடுமையாக விமர்சிக்கின்றன. சுப்பிரமணியன் சாமியே ஒரு இடத்தில் சொல்கிறார், இது வந்து மளிகை கடைக்காரர் போட்ட கணக்கு மாதிரி இருக்குது அப்படின்றது. இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் எழுப்புறதற்கான காரணம், எதிர்பார்ப்புகள் நிறைந்திருந்த ஒரு சூழலில் ஏமாற்றத்தை உருவாக்கி இருக்குதா பட்ஜெட்? டெஃபினட்டாக ஒரு டிசப்பாயிண்டிங் பட்ஜெட் தான் சார். ஏன்னா நேற்றுக்கு வந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தோன்னே முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்க மாதிரி தோண்டித்து, அப்புறம் கோயிங் இன்டு டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்னடாது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு. முதலாக ஒரு முதல் விஷயத்தை சொல்கிறேன், இந்த ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டி 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதை அந்த எனி ஷார்ட்டேஜ், லாஸ், இன்சஃபிஷியன்சி அப்படின்னு இருந்ததுன்னா ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து 5 வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் அந்த அடுத்த 5 வருஷம் கொடுக்கணும்னு நான் இங்கேயே நான் முன்னாடியே பேசும்பொழுதே பல முறை பேசியிருக்கிறேன். என்னென்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருக்கேன். அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு. இல்லை, ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேச வேண்டிய விஷயத்தை பட்ஜெட்டில் எப்படி பேசுவாங்க? நான் ஏன் அனௌன்ஸ்மெண்ட், ஜிஎஸ்டிங்கிறது எங்கேருந்து வந்தது? பார்லிமெண்ட் மூலமாக தானே வந்தது. அப்போ அதை இன்னொரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஜிஎஸ்டியில் என்ன ரேட்டுங்கிறதுலாம் சொல்லலாம், பட் பாலிசி டிசிஷன் வில் ஹாவ் டு பி டேக்கன் ஒன்லி பை த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆர் த மினிஸ்ட்ரி. ஏன்னா இந்த நேற்று பட்ஜெட்டை அனௌன்ஸ் பண்ணினது அவங்க தான், அந்த பட்ஜெட்டை அவங்க தான் ஏற்றுட்டாங்க. சரி, அப்புறம் ஏன் ஒய் ஐ எம் சேயிங் டிசப்பாயின்ட், எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. இப்போ அடிப்படையாக பேசிக்காக ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன் அப்படிங்கிறத 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சமாக கொண்டுருக்காங்க. ஒரு 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ் வெல்கம். அதனால் நான் எடுத்தோடனே எல்லாமே மட்டன்னு சொல்லலை. முதல்ல இந்த 2.5 லட்சத்தை 3 லட்சமாக மாற்றியது என்பது வெல்கம் தான். அடுத்தது 3 லட்சம், அது போன பட்ஜெட் வரைக்கும் இப்படி 3 லட்சம் என்று இருந்தாலும் கூட 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வருகின்ற பட்சத்தில் டாக்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அது போன வருஷம் வரைக்கும் என்ன இருந்தது, அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஸ் இயருக்கு அதுக்கு பொருந்தும். இப்போ அடுத்ததுலேருந்து அதை வந்து 5 7 மாற்றுறாங்க. 3, 2 3, 5 7 இதெல்லாம் திஸ் ஆர் ஆல் வெரி குட். பட் அதில் வந்து ஒரு ஓல்டு ரீஜியம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, நியூ ரீஜியம்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த ஸ்ரம் என்ன இது ஸ்கீம் அப்சல்யூட்லி நாட் அக்செப்டபிள் சார். அது வந்து ஒன்றும் நல்லது கொடுக்குறதா எனக்கு தெரியல. ஏன்னா ஓல்டு ரீஜியம் அப்படிங்கிறது 2020 அது பேசப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா அது அப்போ தான் கொண்டு வராங்க. அதை அடுத்தது இப்போ 2014 கொண்டு வராங்க. அதாவது இந்த 2.5 லட்சம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அது 2014. 2020 தான் நியூ ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வராங்க. அது கொண்டு வரும்பொழுது 2.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு உண்டு, ஆனால் 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, 2.5 லட்சம் அதான் ஸ்டாச்சுரி டிடக்ஷனுக்கு 2.5. அதே ஸ்டாச்சு டிடக்ஷனை இப்போ 2020 கொண்டு வந்தாங்க. 2014 2020 கொண்டு வராங்க. 2020 கொண்டு வரும்போது ஒரு கிளாஸ் போடுறாங்க, ஆனால் 5 லட்சம் வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு எக்ஸம்ஷன் ஃபுல்லாகவே உண்டு, ஆனால் அதுக்கு மேலே போனால் 2.5 லட்சத்துலேருந்து உனக்கு கணக்கு உண்டு. இந்திய மக்களுக்கு புரியணும்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? அவ்வளோதான் சார். அதனால் இது வந்து ஓல்டு ஸ்கீம், ஓல்டு ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது ஒன்று. அது 2014. 2020 ஒரு நியூ ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. அதை வந்து இப்போ மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கணும். 3 லட்சம் 2.5, 2.5, 3 மாற்றி 3, அந்த 5 லட்சங்கிறத 3 மாற்றிருக்காங்க. அது இப்போ நியூ ஸ்கீம் அப்படின்னா எவ்வளோ பேருக்கு புரியும்? நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் சார். உங்களை மாதிரி யங்ஸ்டர், நான் வந்து ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் ஸ்பிக், எனக்கு அப்போ சம்பளம் வந்து 600 ரூபா ஒரு மாதம், அப்போ 1972 அந்த மாதிரி சமயத்தில். பட் ஸ்டில் ஐ வாஸ் லைபிள் டு பே இன்கம் டேக்ஸ், ஏன்னா இந்த பேசிக் ஸ்டாச்சுட்டரி எக்ஸம்ஷனுங்கிறது 5000 தான். அதுக்கு மேலே உங்களுக்கு சம்பளம் இருந்ததுன்னா, அந்த இன்கம் இருந்ததுன்னா யூ ஹாவ் டு பே டேக்ஸ். அப்போ அன்னை கட்டுறாங்க. அப்போ எனக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு அமௌண்ட்டை எல்ஐசியில் போடுவேன், அவங்க பிஎஃப் பிடிப்பாங்க.
இந்த மாதிரிலாம் இருந்து அப்போல்லாம் நான் இப்போ ஆனஸ்டாக சொல்கிறேன், போன வருஷம் அது நான் இட் வாஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் 50 இயர்ஸ். இப்போல்லாம் போட்டது ஒரு லெவலில் வரும் வருஷம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு எப்போ வருதுன்னா 50 வருஷம் கழிச்சுன்னு. போன வருஷம் வரும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஏன்னா நான் முதல்ல 1972 நான் ஆரம்பித்தது, இப்போ இவ்வளோ அமௌண்ட்டாக வந்திருக்கேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ இந்த சேவிங்ஸே இல்லாமல் இந்த நியூன்னு போட்டு பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ இந்த 80C அப்படிங்கிறது கிடையாது. 80Cனால் இப்போ நீங்கள் வந்து 1.5 லட்சம் ரூபாய் வந்து பிஎஃப், மற்ற எல்ஐசி, பிபிஎஃப் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா, பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இதெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து யூ கேன் கிளைம் இட் ஆஸ் அன் எக்ஸம்ஷன், ரைட்? அதேமாதிரி ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் முன்னாடிலாம் எக்ஸம்ஷன் உண்டு. இந்த மாதிரி 120 எக்ஸம்ஷன் உண்டு. எப்போ இந்த ஓல்டு ஸ்கீமில் இருந்தது அந்த 120 ஸ்கீமில் இருக்கக்கூடிய எக்ஸம்ஷன் பெருவாரியாக எல்லாத்தையும் குறைச்சாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உடனே ஒன்று ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உண்டு சார். முன்னாடி இருந்தது அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுங்கிறது 50,000 ரூபா இருந்தது. அதை தாண்டி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதுக்காக 2,500 இருந்தது. இப்போ என்னவோ அதெல்லாம் கணக்கெல்லாம் ஜகுலரிலாம் போட்டு காமிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து 550,000 தீ 200 ரூபான்னு என்னடா இது இன்னொரு 52,500 இன்னொருலாம் கணக்கெல்லாம் வரணும் பார்த்து, இது வேற ஒன்றும் கிடையாது. அப்போது தனிநபர் வருமான உச்சவரம்ன்றது 700,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லாருடைய பார்வை அது ஒரு நல்ல வரவேற்கப்பட்ட அம்சம்னு சொல்கிறாங்க, அதுவே ஒரு ஏமாற்றமாக இருக்குதா? ஆமாம் சார், இப்போ உங்களை வேறு யங்ஸ்டர் இருக்குது சார். நீங்கள் என்ன நீங்கள் நினைப்பீங்க 15 லட்சம் வரீங்க, அதுக்கு நீங்கள் வந்து சேவை பண்ண மாட்டீங்க. இப்போ நான் சொன்னது 1972 கதையை நான் சொன்னேன். இப்போ உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் என்ன இருக்கிறதா, பரவாயில்லப்பா நம்ம எக்ஸம்ஷன் உண்டு 7 லட்சம் வரைக்கும் உண்டு, அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக 20-25% வரைக்கும் அதோட டேக்ஸ் கட்ட போகிறோம். பரவாயில்ல, 8 ஒரே $46,000 தாங்க நம்ம கட்ட போகிறோம். அது 12,000 நாங்கள் 48,000 ரூபா தானே போகிறது வருஷத்துக்கு. ஆனால் டேஞ்சர் என்னன்னு வச்சுங்க, இந்த 80C கிடையாது. 80C கிடையாது, நீங்கள் போடுங்களேன் என்ன எதா பணம், ரைட்? அதேமாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு 50,000 உண்டு. உங்களுக்கு அதெல்லாம் பற்றி கவலையே பட மாட்டீங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்தால் மாதிரி செலவு பண்ண ஜாலியில் ஜிம்கானான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு எதிர்காலத்துக்கு அவனுக்கு சேமிக்கணுங்கிற ஒரு அந்த பற்றி சிந்தனையே இல்லாதபடி நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது இந்த பட்ஜெட்டுங்கிறது. டெஃபினட்டாக இட் இஸ் அ வெரி சீரியஸ் ப்ராப்ளம். அதனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜிஎஸ்டி அந்த காம்பன்சேஷனை கொடுக்காமல் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்தது ரொம்ப தப்பானது. ரெண்டாவது இந்த ஜகுலரிஸு ஓல்டு நியூ 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 அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வரது. மூணாவதாக வேலை வாய்ப்பு சார், நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க அக்ரிகல்ச்சருக்கு, நான் பின்னாடி வரேன், அதையும் கனெக்டடானது தான் நான் அதை சொல்கிறேன். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி பறி போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது 8.4%. அதில் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள். நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்பு ரொம்ப 10%க்கு மேலே போயிடுச்சு. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் மோர் தன் 10% கிட்டத்தட்ட 10.5% இருக்குது. அதேமாரி ரூரல்லையும் இருக்குது. அந்த ரூரலில் கொஞ்சம் குறைஞ்சது 7.5% இருக்கிறது காரணம் அதில் மன்ரேகாங்கிற திட்டம். அந்த மன்ரேகாங்கிற திட்டம் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வந்தது. இட் வாஸ் அ நான் எப்போவுமே அதை பாராட்டி கொண்டே இருக்கினேன். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப படுமோ, பொருளாதார மந்த நிலை, கிட்டத்தட்ட உலக பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப பெரிய இது வந்தது 2009 வந்தது. அப்போ ஒரு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வேணுங்கிறதுக்காக மன்ரேகான்னு கொண்டு வந்தாங்க. அது கழுத தேஞ்சு கட்டரும்பாகி இப்போ 60,000 கோடி. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் கூட, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கி 40 நாளைக்கு கொண்டாந்து விட்டாங்க. பல ஸ்டேட்ஸுக்கு பணமே கொடுக்க மாட்டேன்றாங்க, பல இஷ்யூஸ் அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டேன்றீங்க. நான் ஒன்று சொல்கிறேன் சார், இன்றைக்கி இந்த ஏழை பணக்காரர் அது ஒன்று பார்ப்போம். அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது ஏதோ நீங்கள் வந்து பெரியவங்களே பார்த்துட்டு முதல்கட்ட தகவலாக ஒரு ஒரே அது இதில் என்ன ஆகும்னா டெஃபினட்டாக மிகப்பெரிய அளவு இருக்குது. இப்போ ஏதோ சாதாரணமாக இருக்கிற மாதிரி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ வேலையெல்லாம் பார்க்கணும், அந்த உங்களை மாதிரி படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிற பட்சத்தில் அவங்களாம் வேலை கிடைக்கலன்னா இது இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு ரெவல்யூஷன் வரும். நன்றி அப்படிங்கிறத முக்கியமான ஒரு புள்ளியை உருவாக்கி இருக்கிறீங்க.